பொள்ளாச்சியில் உள்ள நாச்சிமுத்து பாலிடெக்னிக் வளாகத்தில் அமைந்துள்ள மிரர்கள் ஒருங்கிணைந்த சுகாதார மையம் மற்றும் தேசிய இயற்கை மருத்துவ நிறுவனம் இணைந்து நடத்திய 2 நாள் கருத்தரங்கம் August 17 மற்றும் 18 தேதிகளில் நடைபெற்றது. இந்தியா முழுவதிலும் இருந்து சுமார் 40 மருத்துவர்கள் இக்கருத்தரங்கில் பங்கேற்று புற்றுநோய்க்கான புதிய மருத்துவ முறைகள் குறித்து விவாதித்தனர். உணவு கட்டுப்பாடு, பாரம்பரிய நவதானிய உணவின் முக்கியத்துவம், பழ வகைகளின் முக்கியத்துவம் ஆகியவற்றை எடுத்துரைத்தனர். மேலும் அதிக சர்க்கரை கொண்ட குளிர்பானங்கள், நிறமூட்டப்பட்ட உணவுகள் உட்கொள்வதால் ஏற்படும் தீமைகள் மற்றும் நோய்கள் பற்றியும் அவற்றிற்கான தீர்வு முறைகள் குறித்தும் விவாதித்தனர். மிராக்கிள் மருத்துவ மையத்தின் நிறுவனர் முனைவர் மாணிக்கம் மகாலிங்கம் தலைமையில் புற்றுநோய் மருத்துவ நிபுணர்களான டாக்டர் பிரதீப், டாக்டர் ஐயப்பன், டாக்டர் சையத் தாகிர், டாக்டர் ரமேஷ் கௌரங், டாக்டர் சரண்யன், டாக்டர் ஸ்ரீகுமார் ஆகியோர் உரையாற்றினர். பொள்ளாச்சி என்ஐஏ கல்வி நிறுவனங்களின் ஒரு பகுதியான மிராக்கிள் ஒருங்கிணைந்த சுகாதார மையம் உலகத்தரம் வாய்ந்த பக்க விளைவுகளற்ற புற்றுநோய் சிகிச்சைகளை வழங்கி வருகிறது. இந்தியாவில் முதன்முறையாக ஆன்கோதெர்மியா என்னும் புற்றுநோய் சிகிச்சை இம்மையத்தில் வழங்கப்படுகிறது. கருத்தரங்கில் பங்கேற்ற மருத்துவர்கள் இந்த சிகிச்சைகள் குறித்து விவாதித்து பயனடைந்தனர். இக்கருத்தரங்கில் என்ஐஏ கல்வி நிறுவனங்களின் செயலர் முனைவர் ராமசாமி, என்ஐஏ கல்வி நிறுவனங்களின் முதன்மை மனிதவள அலுவலர் முனைவர் சுப்பிரமணியன், மிராக்கிள் முதுநிலை மருத்துவ அலுவலர் டாக்டர் தங்கவேலு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கருத்தரங்கிற்கான ஏற்பாடுகளை என்ஐஏ கல்வி நிறுவனங்களின் மக்கள் தொடர்பு அலுவலர் நாகராஜன், மிராக்கிள் மேலாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேச்சுரோபதி பூனா, அவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்கனைசேஷன், அவங்க கூட சேர்ந்து நாங்கள் ஒரு ஒர்க் ஷாப் நடத்திட்டுருக்கோம். ஆக்சுவலாக அவங்க இந்த ஒர்க் ஷாப் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தெரப்பி இன் கேன்சர்னு சொல்லி, எப்படி கேன்சரை வந்து நேச்சுரோபதி மற்ற இதில் ட்ரீட் பண்ணலான்னு சொல்லி ஒரு செமினார் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த செமினாரை வந்து நம்முடைய கிளினிக்கில் நடத்துறது நமக்கு ஒரு பெரிய பெருமையான ஒரு காரியம். அது எப்படி வந்து புற்றுநோயை வந்து நார்மல் ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ட்ரீட்மெண்ட்டும் சேர்த்து எப்படி அதை குணப்படுத்த முடியுங்கிறத தான் இன்றைக்கி ஆராய்ஞ்சிட்ருக்கோம். அதுக்கு ஒரு 40 டாக்டர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா வந்திருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் ஒரு 8 பேர் அதை பற்றி பேசியிருக்காங்க. அந்த ஒரு நல்ல ஒரு முயற்சியில் என்னென்ன எங்கள் கூட சேர்ந்து நிற்பதற்கு ஒரு நன்றி தெரிவித்துக்கிறேன். அதாவதுங்க, இன்றைக்கி வந்து ஒரு 8 டாக்டர்கள் பேசுகிறதுக்கு வந்திருக்காங்க, 40 டாக்டர்கள் வந்து இந்த இதை பற்றி பழகிறதுக்கு வந்திருக்காங்க. இப்போ வந்திருக்கிறவங்க எல்லாருமே டாக்டர்ஸ் தான். அந்த 40 பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்துருது ஆல் இந்தியாவிலேருந்து, எல்லா எம்எஸ்சி எம்டி பண்ண டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. இப்போ இங்கே வந்துங்க நம்ம ஆன்கோதெர்மியான்னு சொல்லி ஒரு புது எக்யூப்மெண்ட் இங்கே இந்தியாவிலேருந்து ஒரே ஒரு எக்யூப்மெண்ட் இங்கே இருக்குது. அதில் இப்போ என்ன பண்ணும்பொழுது இந்த கேன்சரை வந்து அதே செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மாதிரி அதில் அந்த எலக்ட்ரிக் வேவ்ஸ் கொடுக்கும்போது கேன்சர் செல்லே அது தனியாக அப்படியே பிரிஞ்சு விழுந்துருதுங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டு இங்கே பண்ணிகிட்ருக்கோம். மேலே விட்டமின் சி, ஓசோன், அப்புறம் இந்த இதுங்க மேக்னெட்டிக் தெரப்பி, அந்த மாதிரி வெவ்வேறு தெரப்பி இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால ஒரு இதுவரைக்கும் பார்த்ததில் வர்ற கேன்சர் பேஷண்ட்ஸில் 3/4 பேஷண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை நாங்கள் கொடுக்க முடியுது.